வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம். அக்னிவீர் திட்டத்தால் எந்த பலனும் இல்லை என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. தவறான தகவலை தெரிவிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட எதிர்க்கட்சிகள் தயார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதுடன் விரைவான நீதியை வழங்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் 5 வீரர்களுக்கு 35 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்திய மகளிர் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது அவருக்கும் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். ஆங்கிலேயர் கால சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரி சுரக்ஷா சங்கிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய சட்டங்களின் மூலம் காவல்துறையிடம் இணைய வழியாக புகார்களை பதிவு செய்தல், மின்னணு முறையில் சம்மன் அனுப்புதல், தீவிர குற்ற சம்பவங்களில் நிகழ்விட ஆதாரங்கள் சேகரிப்பை கட்டாயம் வீடியோ பதிவு செய்வது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் நிலைமை குறித்து அவருக்கு நெருங்கியவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 14 நாட்களுக்குள் FIR, காவல் அறிக்கை, குற்றப்பத்திரிகை, வாக்குமூலங்கள் மற்றும் பிற ஆவணங்களின் நகல்களை பெற உரிமை உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடயவியல் நிபுணர்கள் குற்றம் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும், வீடியோ பதிவு செய்ய வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவான 2 மாதங்களுக்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 நாட்களுக்குள் வழக்கின் முன்னேற்றம் குறித்து தகவல் தெரிந்து கொள்ள சட்டத்தில் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான சில குற்றங்களில் பெண் மேஜிஸ்ட்ரேட்டால் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் அல்லது பெண்ணின் முன்னிலையில் ஆண் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்யலாம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலம் ஆடியோ வீடியோ முறையில் காவல்துறை மூலம் பதிவு செய்யப்படும் என்றும் நீதிமன்ற அழைப்பாணைகள் இனிமேல் மின்னணு முறையில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்களின் மூலம் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பாலினம் என்பதன் வரையறை மாற்று பாலினத்தவரையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய போது அவருக்கும் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் 2 அவைகளிலும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்களவையில் இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அகிம்சை பற்றி பேசும் நமது பெருந்தலைவர்கள் ஒரு மதத்திற்கு மட்டும் தங்களை சொந்தமானவர்கள் என்று கூறிக்கொண்டு வன்முறை, வெறுப்புணர்வு, தவறான தகவல்களை பரப்பி வருவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்து சமுதாயத்தினர் அனைவரையும் வன்முறைவாதிகள் என்று கூறுவது மிகவும் தவறானது என்று கூறினார். விஷய பகுத் கம்பீர் ஹை பூரே இந்து சமாஜ் கோ ஹிம்சக் கஹனா யே கம்பீர் விஷய. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு குறுக்கிட்டு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா
நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தங்களை இந்துக்கள் என்று பெருமையுடன் கூறிக்கொள்வதை அவர் அறியமாட்டார் என்றும், மதத்துடன் வன்முறையை தொடர்பு படுத்துவது மிகவும் தவறானது என்றும் கூறியதோடு, இதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ் தேஸ் மே சாயத் இன்கோ மாலும் நஹி ஹை கரோடோ லோக் அப்னே ஆப் கோ கர்வ சே இந்து கேதே ஹை கர்வ சே இந்து கேதே ஹை க்யா வோ சபி லோக் ஹிம்சா கி பாத் கர்தே ஹை ஹிம்சா கர்தே ஹை ஹிம்சா கி பாவனா கோ ஹிம்சா கி பாவனா கோ கிசி தர்ம கே சாத் ஜோட்னா ஔர் யே சதன் மே और संवैधानिक पद पर बैठे हुए व्यक्ति ने, मैं मानता हूं मान्यवर, उन्होंने इसकी माफी मांगनी चाहिए। தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, அக்னிவீர் திட்டம் எந்த பலனையும் அளிக்காதது என்று கூறியதோடு, அக்னி வீரர்கள் இறக்க நேரிட்டால் அதை வீரமரணம் என்று கூறுவதில்லை என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது, தவறான தகவல்களை கூறி அவையை திசை திருப்பக் கூடாது என்று கூறினார். அக்னி வீரர்கள் வீரமரணம் அடையும் போது அவர்களது குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அக்னி வீர் கா ஜவான் ஷஹீத் ஹோதா ஹை உஸ்கே 1 கரோட் ரூபாய் கி தனராஜ் சஹாயதா கே ரூப் மே உஸ்கே பரிவார் கோ முஹைய்யா கராயி ஜாதி ஹை. இஸ் பிரகார் கி கலத் பயானி சே சபீ கோ கும்ராஹ் கர்னே கி கோஷிஷ் நஹி கி ஜானி சாஹியே சன்சத் மே. நீட் தேர்வு பற்றி பேசிய ராகுல் காந்தி, இந்த தேர்வு செல்வந்தர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது என்றும், ஏழை மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். மாணவர்களுக்கு அந்த தேர்வு மீது நம்பிக்கை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். Because our NEET students spend years and years preparing for their exam. And the truth is that NEET students today do not believe in the exam. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. நீட் தேர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமது உரையை நிறைவு செய்த ராகுல் காந்தி, மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசுடன் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க தயார் என்று கூறினார். And we as the opposition, don't take us as your enemies. We are not your enemies. We are here. We are sincerely here to make your work easier. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஒலிவாங்கிகள் அவ்வப்போது நிறுத்தப்படுவதாக உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மறுத்தார். உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் கூறினார். ஆப் போல்னே கே லியே கடே ஆப்கா மைக் கபி பந்த் நீ ஹுவா கபி பந்த் நீ ஹுவா ஆப் அகர் ஆசன் மே ஜோ பி பிராஜ் ரஹே ஹேன் வோ அகர் ஆப்கா நாம் நீ புகார்தே தப் மைக் சாலூ நீ ஹோதா யே வயஸ்தா ஹமேஷா இஸ் சதன் கி ரஹி ஹை புரானே மே பி ஔர் நயே மே பி. புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது குறித்து பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 3 சட்டங்களும் அதிநவீன குற்றவியல் நீதி பரிபாலன முறையை நாட்டில் கொண்டு வரும் என்று கூறினார். குற்றவியல் நீதி பரிபாலன சட்டம் தற்போது முற்றிலும் சுதேசிமயமாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சுதந்திரத்திற்கு பின்னர் இந்திய மாண்புகள் சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய சட்டங்கள் விரைவான நீதியை உறுதிப்படுத்துவதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகளை வழங்கும் என்று அவர் கூறினார். மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவர்களுக்கு வாழ்த்து உள்ளிட்ட சில தேசிய செய்திகளை தற்போது காண்போம். மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாடு முழுவதும் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கான உரிய மரியாதையை வழங்கவும் மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஏழைகளுக்கு மருத்துவ சேவை புரிவதில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் மருத்துவர்களுக்கு இன்று மரியாதை செலுத்தும் நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவை இன்று காலை கூடியதும் 2வது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய அணியின் ரோஹித் சர்மா தலைமையிலான கிரிக்கெட் வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையும் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவற்றை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி, கே சி வேணுகோபால், மணீஷ் திவாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்களும் பங்கேற்றனர்.
டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் 9 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கி இருப்பதுடன் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்து அதிகாரம் பெற்ற இந்தியாவின் அடையாளமாக டிஜிட்டல் இந்தியா திட்டம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் உபேந்திர திரிவேதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆயுத உற்பத்தியில் தற்சார்படைய முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் நவீனமயமாக்கல் பாதையில் முன்னேறி வருவதாகவும் சுயசார்பை அடைய ராணுவம் எப்போதும் தயாராக உள்ளதாகவும் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையிலும் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடியரசுத் தலைவரின் உரையில் தொலைநோக்கு இல்லை என்று கூறினார். நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் ஏழைகள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் நலனுக்கான அறிவிப்பு எதுவும் இடம்பெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, ரயில் விபத்து போன்ற விஷயங்களை எழுப்பிய அவர் மகாத்மா காந்தி, பாபா சாஹேப் அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி ஆகியோரின் சிலைகளை நாடாளுமன்ற வளாகத்தில் மாற்றி நிறுவியது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்டு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அனைத்து சிலைகளும் நல்ல இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் மக்கள் தலைவர்களுக்கு தங்களது மரியாதையை சிறப்பான முறையில் செலுத்தலாம் என்றும் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சொல்ற மாதிரி நீ சீக்கிரமா குணமாய் வரணும். அந்த நாளுக்காக தான் நானும் உன் குழந்தைகளும் காத்துக்கிட்டு இருக்கோம். தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளவிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் 5 பேருக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக தலா 7 லட்சம் ரூபாய் வீதம் 35 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இந்த 5 பேருக்கு அவர் காசோலைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட உள்ளது. இந்த சுற்றுலா பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயிலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் செய்து வரும் நீட் வெறுப்பு பிரச்சாரம் தேச விரோத கும்பலுக்கு ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சுற்றுலாப் பயணிகள் அதிகம் செல்லும் நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி பகுதியில் சாலையோர சுவர்களில் நீட் எதிர்ப்பு என்ற போர்வையில் பிரிவினைவாத தேச விரோத கருத்துக்கள் அப்பட்டமாக பரப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தேச விரோத பிரிவினைவாத கும்பல்களின் செயல்பாடு அதிகரித்து வருவது பாரத தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரையும் வேதனைக்கு உள்ளாக்கும் செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பிரிவினைவாத கும்பல்களை முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் தமிழகம் பெரும் ஆபத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேச விரோத கும்பல்களை கைது செய்ய வேண்டும் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான இரா சம்பந்தன் மறைவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 91 வயதான சம்பந்தன் தலைநகர் கொழும்புவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். சம்பந்தனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், இலங்கையில் தமிழர்களின் அமைதி, பாதுகாப்பு, சமத்துவத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டவர் இரா சம்பந்தன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்களவர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் மரியாதையை பெற்ற அறுபெரும் தலைவர் இரா சம்பந்தன் என்று கூறியுள்ளார். மேலும் இறுதி மூச்சு வரை தமிழ் மக்களின் நலனுக்காக செயல்பட்டார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட இரா சம்பந்தன் அங்கு தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சு குறித்து மத்திய அமைச்சர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக செய்தியில், இந்துக்கள் மீது ராகுல் காந்தி வெறுப்புணர்வை வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறியுள்ளார். இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் வாடிக்கையாக இருந்து வருகிறது என்றும், மக்களிடம் அன்பு காட்டுபவர்கள் என்ற பொய்யான வேடம் வெளிப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ராகுல் காந்தியின் பேச்சு மூலம் இந்து சமுதாயத்தினரை அவர் அவமரியாதை செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று கூறியிருப்பது தவறான தகவல் என்றும், எதிர்க்கட்சித் தலைவருக்கு இது அழகல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இந்து சமுதாயத்தினரை அவமதிப்பது இது முதல் முறையல்ல என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி இதனை தொடர்ந்து வருவதாக தெரிவித்தார். 2010 மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் இந்துக்களை தீவிரவாதிகள் என்று பேசியதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மறுத்துள்ள காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் ஷெல்ஜா, இந்துக்கள் வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி கூறவில்லை என்று கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், பாஜக தலைவர்கள் ஒருபுறம் தங்களை இந்துக்கள் என்று கூறிக்கொள்வதாகவும், மறுபுறம் வன்முறையை ஏவிவிடுவதாகவும் கூறினார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து நாள் முழுவதும் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்களவையில் இந்த கருத்தை அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சில விதிகள் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற நடைமுறைகள் மேற்கொள்வது வழக்கம் என்றார். எனவே குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிறகே எந்தவொரு விவாதமும் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு முறைகேடு குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மருத்துவமனை, மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பொது சுகாதார நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் மற்றும் வைட்டமின் ஏ முகாம் இன்று தொடங்கியது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இந்த முகாமினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஆகியோர் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவத்துறை அமைச்சர், இன்றிலிருந்து ஆகஸ்ட் 31 வரை தமிழகம் முழுவதும் இந்த முகாம் நடைபெறும் என்றும், இதில் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளுக்கு அங்கன்வாடி பணியாளர்களின் மூலம் 2 ORS பாக்கெட்டுகள், 14 ஜிங்க் மாத்திரைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நீட் விவகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் வழக்குகள் முடிந்த பிறகுதான் மருத்துவர் மாணவர் சேர்க்கை நடத்துவது குறித்து ஒரு முடிவெடுக்க முடியும் என்று கூறினார். கடலில் மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். நேற்றிரவு ராமேஸ்வரத்தின் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் நாட்டுப்படகில் மீன்பிடிக்கச் சென்றனர்.
இவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்று காங்கேசன் துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பாம்பன் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் மதுரை தனுஷ்கோடி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அவர்கள் கூறினர். தமிழ்நாட்டின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து தமிழக மக்களுடன் கலந்துரையாடல் நடைப்பயணம் மேற்கொள்ளப் போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி சிலை எரிக்கப்பட்டதை கண்டிப்பதாக கூறினார். தமிழகத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகள் பிறந்த நாளன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் சட்டமேலவைக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் பங்கஜா முண்டே, யோகேஷ் திலகர், பரிணாய் புக்கே, அமித் கோர்கே, சடபாபு கோட் ஆகியோர் பாஜகவின் சார்பாக போட்டியிடுகின்றனர். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் சேலம் ஜிஎஸ்டி பவனில் ஜிஎஸ்டி தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சேலம் ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா, இதுவரை 53 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் வரி செலுத்துவோர் நலனுக்காக ஜிஎஸ்டி சட்டம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது சேலம் ஆணையரகத்தில் 36,000 இருந்த வரி செலுத்துவோர் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 75,000 இருமடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சூரியநல்லூர் பகுதியில் புதிதாக அமையவுள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்கள் வசிக்கும் பகுதியில் டாஸ்மாக் கடை இருப்பதால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் மாற்று இடத்தில் டாஸ்மாக் கடையை அமைக்க வேண்டும் என்றும் கோரி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஹஜ் பயணத்தை முடித்து சவுதி அரேபியாவிலிருந்து சென்னை திரும்பிய 326 பேரை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். புனித ஹஜ் பயணத்தை முடித்துக் கொண்டு சவுதி அரேபியா மதீனா நகரில் 170 பெண்கள் உட்பட 326 பேரோடு புறப்பட்ட விமானம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மஸ்தான், புனித ஹஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், மேலும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் வழியில் நடந்த பேருந்து விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட குழு வரும் காலங்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வைகை ஆற்றிலிருந்து நீர் எடுத்து வந்து சுவாமிக்கு இன்று அபிஷேகம் செய்யப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் தடைபட்டிருந்த இந்த நடைமுறையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று இன்று மங்களவாத்தியம் முழங்க மீண்டும் பழைய முறையில் வைகை ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நாடாளுமன்றத்தில் இந்துக்கள் பற்றி இழிவுபடுத்தும் விதமாக பேசியுள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்துக்களை ராகுல்காந்தி வன்முறையாளர்கள் என்று கூறியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த தீவிரவாத அமைப்பு தமிழகத்தில் பல அப்பாவி இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டிவிடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபற்றி திமுக கவலைப்படவில்லை என்று கூறியுள்ள அண்ணாமலை, காங்கிரசும் இதை கண்டிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேசிய பாதுகாப்பை விட வாக்கு வங்கி அரசியல்தான் முக்கியம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்றத்தின் புனிதமான அவையில் இந்துக்களை பற்றி ராகுல்காந்தி கூறியிருப்பது விஷமத்தனமானது என்றும் அதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தியின் பேச்சு சகிப்புத்தன்மையையும் அமைதியையும் விரும்பும் இந்துக்களின் மனதை புண்படுத்திவிட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார்.
சிறுபான்மையினரை தாஜா செய்யும் வாரிசு அரசியலை நடத்தும் போலி காந்தியிடமிருந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று அமலுக்கு வந்த நிலையில் அதன் அறிமுக நிகழ்ச்சி புதுச்சேரி கதிர்காம மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனைச் சட்டம், குற்றவியல் நடைமுறைச் சட்டம், இந்திய ஆதாரச் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு இயற்றியுள்ளது. புதிதாக இயற்றப்பட்ட இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரியில் இந்த சட்டங்களை செயல்படுத்துவது குறித்த அறிமுக நிகழ்ச்சி புதுச்சேரி அரசு சார்பில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து புதுச்சேரி அரசு சட்டத்துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேட்டினை வெளியிட்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான் மற்றும் காவல்துறை மற்றும் சட்டத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் அதிபர் தேர்தலில் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் கட்சி தீவிர வலதுசாரியான மரைன் லூ பென்னின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி உள்ளிட்ட கட்சிகள் மோதுகின்றன. சமீபத்தில் அங்கு முதலாம் சுற்று தேர்தல் நடைபெற்ற நிலையில் முதலாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் தேசிய பேரணி கட்சியை முன்னிலை வகிக்கிறது. அதிபர் மேக்ரானின் கட்சி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அக்கட்சியினருக்கு இந்நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் வரும் ஜூலை 7ஆம் தேதி 2வது சுற்று தேர்தல் நடைபெறவுள்ளது. அதன் பிறகே இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டு அதிபர் பதவியை யார் வெல்வார்கள் என்பது தெரியவரும். ஹாங்காங் சீனாவுடன் இணைக்கப்பட்டதன் 26ஆம் ஆண்டு நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஹாங்காங் சிறப்பு நிர்வாகப் பிரிவின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து 1997 ஜூலை 1ஆம் தேதி ஹாங்காங் சீனாவோடு இணைக்கப்பட்டது. இந்த தினத்தை ஆண்டுதோறும் ஹாங்காங்கில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றன. இதனை முன்னிட்டு ஹாங்காங்கின் பல பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் மிடுக்கான் அணிவகுப்புகள் காண்போரை கவர்ந்தது. நேபாளத்தில் விதைப்பு பருவம் தொடங்கியதை குறிக்கும் தான் திவஸ் பண்டிகையை விவசாயிகள் கொண்டாடினர். நேபாள தலைநகர் காத்மாண்டு பள்ளத்தாக்கில் அதிக அளவில் வேளாண் தொழிலை பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தான் திவசை முன்னிட்டு மாற்று எரிசக்தி ஊக்குவிப்புத்துறையின் சார்பில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்த விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்களாதேஷின் முன்னாள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கணேஷா தலைமை வகித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். இதில் சூரிய சக்தி உலர்த்திகள், சோலார் தெர்மல் அமைப்புகள், சோலார் மூலம் இயங்கக்கூடிய குளிர் சங்கிலி மேலாண்மை அமைப்பு ஆகிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. இருநாட்டு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 603 ரன்கள் குவித்தது. தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் 266 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 373 ரன்களும் எடுத்தது. வெற்றி பெறுவதற்கு தேவையான 37 ரன்களில் இந்திய மகளிர் அணி விக்கெட் எதையும் இழக்காமல் எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியை அபாரமாக வெற்றி கொண்டது. இரு அணிகளுக்கும் இடையிலான ஒரு ஆட்டத்தை கொண்ட டெஸ்ட் போட்டித் தொடரை இதன் மூலம் இந்திய அணி வெற்றி கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம். நமது டிடி தமிழில் 17/7/2024 முதல் 16/8/2024 வரை தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மன் கோயிலை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. பகவதி
தரிசனம். தமிழ் மற்றும் மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு இணைந்து வழங்கும் நீதிமன்ற செய்திகள் சனிக்கிழமை தோறும் முற்பகல் 11:30 சட்ட தகவல் பகுதியில் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பல்வேறு சட்டங்களை நீதிபதிகள் வழங்குகின்றனர். நீதிமன்ற செய்திகள் பகுதியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற நீதிமன்ற உத்தரவுகள் நிகழ்வுகள் பற்றி மக்களுக்கு நீதிபதிகள் வழங்குகின்றனர்.